கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வாகன சோதனையில் ஏற்பட்டிருந்த கண்காணிப்பு நிலைக்குழுவினரை பாஜக வேட்பாளர் பகிரங்கமாக மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கெட்டிசெவியூர் குறிச்சி பிரிவில் முருகேசன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் புகுடேந்தி, தலைமை காவலர் மகேந்திரன், காவலர் மெய்யநாந்தன் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பூரில் இருந்து வந்த பாஜக வேட்பாளர் முருகானந்தம் வந்த காரையும் கண்காணிப்பு நிலைக்குழுவினர் வாகன சோதனைக்காக நிறுத்தினர். இந்த நிலையில் காரை ஓரமாக நிறுத்தாமல் சாலையின் நடுவே போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக நிறுத்தியதோடு வாகன சோதனைக்கு ஒத்துழைப்பு அளிக்க முருகானந்தம் மறுத்துள்ளார். மேலும் கண்காணிப்பு நிலைக்குழுவைச் சேர்ந்த அலுவலர் முருகேசனின் அடையாள அட்டையை காண்பிக்குமாறு மிரட்டினார். தொடர்ந்து மிரட்டும் துணியில் பேசிய வேட்பாளர் முருகானந்தம், உங்கள் அனைவரையும் வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கு அலைய வைத்து விடுவேன் என்று பகிரங்கமாக மிரட்டினார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேசிருக்கிறேன் பேசிருக்கிறேன்